कंड कंडरश्मिदिवाकर आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। பாக்க பெரிய இடத்து போன மாதிரி இருக்க. சரி இந்தம்மா போன், சீக்கிரம் பேசிட்டு கூடு. அம்மா எவ்வளவு நேரமா நான் கிளம்பணும், சீக்கிரம் கூடு. ஏமா சீக்கிரம் குடுமா, டைம் ஆச்சு, போனும். ஏமா லேட் ஆகுதுமா, எவ்வளவு நேரம் தான் நான் நிக்கிறது, நான் போனல. அட அட நான் போனை குடுன்னு சொல்றல, குடுமா போனை குடுமா. என்னது கதவு திறந்திருக்கு? துளசி தேட இடை வீட்டை கண்டுபிடிச்சிட்டாளோ? இப்போ ஏன் என்ன தனியா விட்டேன்னு கேட்டா என்ன சொல்றது? உண்மையை சொல்லதானே பயப்படணும், பொய் சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? அஜய் ஐயா ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தாரு? துளசி ஏதாவது நடந்தது சொல்லிருப்பாளோ? இப்ப என்ன பண்றது?
வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? துளசி எங்க? எங்க போனீங்க? இன்னொரு கீ இருந்ததால சரியா போச்சு, இல்லைன்னா நான் ரோட்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கும். உன்னதான் கேக்குறேன், ஏன் பேச மாட்டேங்கிற? துளசி எங்கன்னு சொல்லு. அது அது வந்து துளசி எங்கன்னு கேட்டா முணங்குற? துளசி அம்மாவும் நானும் சேர்ந்துதான் மார்க்கெட்டுக்கு போகணுங்க ஐயா. என்கிட்ட சொல்லாம வெளிய போக வேண்டாம்னு சொன்னல? அது அர்ஜென்ட்டா சில சாமான்கள் வாங்க வேண்டியிருந்தது, நான் போய் வாங்கிக்கிறேன்னு சொன்னேங்கய்யா. ஆனா துளசி அம்மா அஜய் ஐயா என்ன எங்கேயும் கூட்டு போறதில்ல, நானும் ஊரை சுத்தி பாக்குறேன்னு என் கூட வந்தாங்கய்யா. சரி நீ வந்துட்ட, அவங்க அது மார்க்கெட்ல 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 தொலைஞ்சு போயிட்டாங்கய்யா. தொலைஞ்சு போயிட்டாளா? நான் காய்கறி வாங்கிட்டு இருந்தேன், அப்ப துளசி அம்மா எங்கேயோ போனாங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது துளசி அம்மாவை காணோம். மார்க்கெட் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேயா, அவங்கள எங்கேயுமே காணோம். அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீங்க சொன்ன டென்ஷன் ஆவீங்கன்னு தயா சொல்லல. இவ்வளவு பெரிய சிட்டில எங்கன்னு போய் தேடுறது? சிட்டி முழுக்க நமக்கு தெரியும் தான், ஆனா எங்கன்னு போய் தேடுறது? அப்படி இருக்கும்போது அவளுக்கு மந்திர பூஜையை தவிர பேசவே தெரியாதே. சந்தர்ப்பம் கிடைச்சா ஏமாத்துறதுக்குன்னு அங்க அங்க ஒவ்வொருத்தர் இருக்கான். நீ ஏன் சிரிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? சும்மா பேருக்கு கோவப்பட்டாலும் துளசி அம்மான்னு உங்களுக்கு இஷ்டம் தான் போல இருக்கு. உனக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? இது அன்பு இல்ல, அவளுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம். நல்லா கேட்டுக்க, அந்த இடத்துல நீ இருந்தாலும் நான் இப்படிதான் ரியாக்ட் ஆயிருப்பேன், புரிஞ்சுதா? வா முதல்ல துளசி தடுவோம். சரி போலாங்க ஐயா. தலை இழுத்து அவனா உங்களுக்கு அஜய் தெரியுமா? என்னது அஜயா? அவர் தாங்க
ஆட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுவாரே. டேய் அஜய்டா அவனா? நம்ம அஜய்டா. நம்ம அஜய்யா? டேய் நம்ம அஜய்டா, நமக்கு தான் தெரியுமே நம்ம அஜய். அதான் ஆட் ஃபிலிம்ல எடுப்பானே அவன் தானே? ஆமாடா நம்ம அஜய் தான். அவங்க தான் சொல்றாங்க தெரியல. நமக்கு ஏன் தெரியாது? நமக்கு தான் நல்லா தெரியும்ல, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்டா அவரு. எனங்க எனக்கு இந்த ஊர் கொஞ்சம் புதுசுங்க. தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஷூர் காவலியே பாருங்க, நாங்க உங்களை வாங்க போறோம், எங்க கூட வந்து கூட்டிட்டு போறோம். வாங்க ஏறுங்க, ஏறுங்க, வாங்க வாங்க. தெரியுங்க, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க. இதோ இவர்கான இவன் சார் ஆட்ல நடிச்சிருக்கான். ஆமா மேடம். மச்சி கொஞ்சம் சீக்கிரம் போடா, அஜய் பாக்கணும்ல. ஓகேடா. அஜய் ரொம்பவே நல்லவங்க. ஆமாங்க, எங்க அஜய் ரொம்ப நல்லவர். ஆமா மேடம், எனக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆமாடா, அஜய் நம்மள அன்னைக்கு கல்யாணத்து கூட வர சொன்னாரு, ஆனா நம்மளால தான் போக முடியாம போயிடுச்சு. மேடம் நீங்க ரொம்ப லக்கி மேடம், அஜய் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம் ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ சார், துளசின்னு ஒருத்தங்க மானிறமா இருப்பாங்க, பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க, புடவை கட்டியிருந்தாங்க. அவங்க இந்த பக்கம் போனதை பாத்தீங்களா? இங்க நிறைய கஸ்டமர் வருவாங்க போவாங்க, நாங்க எத்தனை பேரை சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? என்ன உள்ள போய் பாருங்க. எங்க போயிருப்பா? அதாங்க ஐயா, எனக்கு ஒண்ணும் புரியல. வாங்க மேடம். அஜய் ஐயா எங்க இருக்காரு? அஜய் இங்க தான் உள்ள இருக்காரு மேடம், வாங்க. அஜய்
உன் புருஷனா அவ்வளவு பெரிய ஆளா சொன்ன உடனே நான் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க உண்மையை சொன்னா நீ இங்க வர மாட்டேன்றதுனால தான் இன்னுமா உனக்கு புரியல சரி சொல்றேன் கேளு நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க வேலை முடிஞ்சதும் உன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே உன்னை விட்டுருவோம் சரி சொல்றேன் கேளு நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க வேலை முடிஞ்சதும் உன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே உன்னை விட்டுருவோம் நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ எங்களோட ஆசையெல்லாம் தீத்துட்டு உன்னை ரோட்ல விட்டுருவோம் எச்சையில மாதிரி டேய் ஒத்துக்கிட்டா அப்படி என்னடா கிக்கி இருக்கும் நீ ஒத்துக்க கூடாது அப்பதான் எங்க ஆசையை நாங்க தீத்துக்குவோம் பார்ட்னர் அவ்வளவு கோமா வந்திருக்க அதுவும் சிரிச்சுக்கிட்டே வருவோம்னு பார்த்தா
பயங்கர கோவமா வந்திருக்க. உனக்கு அப்படிதான் சிரிப்பா இருக்கும் நாகராஜ். நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டியா? அது அதாயா, நான் செலவுக்கு கேட்டிருந்தனே. அந்த பதக்கத்தை கொண்டு வரேன்னு சொன்னல, அப்ப முதலீடு நீயே போடு, அசலும் வட்டியுமா சேர்த்து நீயே சேர்த்து வாங்கிக்க. இங்க பாரு நாகராஜ், நான் கேட்டது முதலீடு இல்ல, கை செலவுக்கு பணம். இந்த டக்காளிக்கடி வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். பணத்தை வாங்காம உங்ககிட்ட பதக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்ன என்ன இழுச்ச வாங்கி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? முதல்ல பணம், அதுக்கப்புறம் தான் பதக்கம். உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ எப்படா பதக்கத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க, நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? நீ வேற வழி இல்ல, நீ என்ன நம்பித்தான் ஆகணும். நான் எதுக்கு நம்பணும்? வியாபாரத்துல லாப நஷ்டம் தான் இருக்கும், நம்பிக்கையெல்லாம் இருக்காது. என்ன நம்பாம என் மேலயே நீ சந்தேகப்படுறல? நீயும் தான் என் மேல சந்தேகப்பட்டு அவமானப்படுத்துற. உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது நாகராஜ். அந்த பதக்கம் உன் கைக்கு கிடைக்கணும்னா முதல்ல எனக்கு பணம் வரணும். உங்ககிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் இருக்கலாம், ஆனா உனக்கு வேண்டியது என் கையில் இருந்தா நீ என்ன செய்யணும் சொல்லு. பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போகணும், வியாபாரம்ங்கிறது இதுதான். கொடுக்க போற டேட்டு ரேட்டு ரெண்டையும் கரெக்டா சொல்லு. டைம் வேஸ்ட் பண்ணாத.